வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ரெசிபி செய்ய போகிறோம், காஜு கத்லி. இதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி, நெய், சர்க்கரை, அவ்வளோதான். முந்திரியும் சர்க்கரையும் 1:1 ரேஷியோ, நெய் 2 ஸ்பூன், தண்ணி வந்து தேவையான அளவு, முந்திரி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மிக்சியில் முந்திரி, சர்க்கரை, தண்ணி இது மூணும் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டைலில் இது நம்ம ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, பட் இன்றைக்கி நான் இருக்கிறதுல ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். முந்திரி, சர்க்கரை, தண்ணி எல்லாமே ஒன்றா ஒரே தடவை நம்ம அரைச்சிடலாம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ அரைச்ச விழுது வந்து ஊற்றுறேன். இப்போ இதை கைவிடாமல் கிளறணும், கிளறிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் ஹல்வா பதம் வந்துடும், கட்டியாக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நம்ம சர்க்கரை, முந்திரி எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம், அதனால் தனித்தனியாக சேர்க்க வேண்டிய அந்த டென்ஷன் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரே இதுவாக நம்ம முடிச்சாச்சு, சரிங்களா? இனிமேல் கிளற வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. அது எப்போ கட்டி வருதோ, அந்த சுருண்டு வருதோ, அந்த நேரத்தில் நெய் சேர்த்தா போதும், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கட்டி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சுருண்டுடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம். நான் இப்போ நல்லா கிளறிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 5 மினிட்ஸில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டி வந்துடுச்சு பாருங்கள். அந்த கிளேஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. வெறும் முந்திரி, சர்க்கரை, தண்ணி, அவ்வளோதான். இப்போ கட்டி வர்றதால இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறேன். இது குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான், அதனால் நான் அரௌண்ட் 2 ஸ்பூன்ஸ் மட்டும் நெய் ஆட் பண்ணுறேன். அது எதுக்கு அப்படின்னா, பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்கு. பாருங்கள், இப்போ பாத்திரத்தில் ஒட்டாது. பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காஜு கத்லி, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுருண்டு வந்துருச்சு. இப்போ வெறும் முந்திரி, சர்க்கரை அது மட்டும்தான் இருக்குது. நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை அணைச்சிட போகிறேன். அணைச்சி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இதை விட்டுட போகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த இது வந்து கலவை வந்து நல்லா ரெடி ஆகிடும், ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து பீஸ் போட்டுடலாம், சரிங்களா? அப்புறம் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே இது செய்யலாம். அப்புறம் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆறுன அந்த டோ இருக்கு இல்லையா, முந்திரி பருப்பு ப்ளஸ் சுகர், அது வந்து நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது பீஸ் போடுறதுக்கு தயாராகிடுச்சு. வாங்க பீஸ் போட்டுடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது பீஸ் போட்டு சாப்பிட்ணுன்றது நம்ம மைண்டில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது பீஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது, இது அப்படியே ஹல்வா மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ உங்கள் வசதிப்படி நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? இருங்க, ஈஸெல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஜு கத்லி தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உமா சைனிங் ஆஃப். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். சரிங்களா? தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.